நடுவானில் பரபரப்பு. டாய்லெட் என்று நினைத்து விமானத்தின் மெயின் டோரை திறக்க முயன்ற பயணி. டெல்லியில் இருந்து பாட்னாவுக்கு சென்ற விமானத்தில் டாய்லெட் என்று நினைத்து மெயின் டோரை திறக்க முயன்ற பயணியால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த சனிக்கிழமை அன்று தலைநகர் டெல்லியில் இருந்து பாட்னா நோக்கி கோ ஏர் நிறுவனத்தின் G8149 என்ற விமானம் பயணிகளை ஏற்றி கொண்டு சென்றது. அதில் பாட்னாவை சேர்ந்த பயணி ஒருவர் முதன் முதலாக விமான பயணம் மேற்கொண்டார். முதல் பயணம் என்பதால் அவருக்கு விமானத்தில் உள்ள நடைமுறைகள் பழக்க வழக்கங்கள் பற்றி அதிகம் தெரியவில்லை. இந்நிலையில் நடுவானில் விமானம் சென்று கொண்டிருக்கும் போது கழிப்பறை செல்வதற்காக எழுந்த அந்த பயணி தவறுதலாக விமானத்தின் மெயின் கதவை திறக்க முயன்றார். இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த மற்ற பயணிகள் கூச்சல் போட்டு அவரை தடுத்தனர். ஆனால் சூழ்நிலை புரியாத அந்த பயணி மற்றவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மீண்டும் கதவை திறக்க முயன்றுள்ளார். இதையடுத்து விமான பணியாளர்கள் வந்து அவரை தடுத்து நிறுத்தி கழிப்பறைக்கு அனுப்பினர். இருந்த போதிலும் அவரது செயல் விமானத்தை விபத்துக்குள்ளாக்கும் வகையில் அமைந்ததால் விமானம் தர இறங்கியதும் அவரை மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். நடுவானில் விமானத்தின் மெயின் டோரை திறக்க முயன்ற இந்த சம்பவம் பயணிகளை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது.